நெக்ஸ்ட் பா எக்ஸாம்பிள் சம் எக்ஸாம்பிள் சம் பாருங்க என்னன்னா ஷோ தட் மாடுலஸ் ஆஃப் 3z minus 5 plus i is equal to 4 represent a circle and find it is another center and radius அதாவது மாடுலஸ் ஆஃப் 3z minus 5 plus i is equal to 4 அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அது மட்டும் இல்லை அந்த சர்க்கிளோட சென்டர் ரேடியஸும் ஃபைண்ட் பண்ணணும் ஓகேவா சரி இப்போ கிவன் ஈக்குவேஷன் எடுக்கலாமா மாடுலஸ் ஆஃப் 3z minus 5 plus i is equal to 4 அப்போ 3-ஐ காமன் எடுத்தால் மாடுலஸ் ஆஃப் ஏன் 3-ஐ காமன் எடுக்கணும் ஏன்னா ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் இஜெட் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர் மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் இஜெட் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆருங்கிற ஃபார்மேட்டுக்கு கிவன் ஈக்குவேஷனை மாற்றணும் அப்போ இஜெட் மட்டும் தான் இருக்கணும் இஜெட் பக்கத்தில் எந்த நம்பரும் மல்டிபிள் இருக்கக்கூடாது அதனால் 3 மல்டிபிள் இருக்குனா 3 வெளியே எடுத்துருக்கேன் மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 5/3 ப்ளஸ் 5/3 இஸ் ஈக்குவல் டு 4 ஆயிருமா இந்த 3 மல்டிபிளை கன்ஃபர்ம் பண்ணால் டிவைட் ஆயிருமா 4/3 அப்போ இஜெட் மைனஸ் இஜெட் நாட் மைனஸ் இஜெட் நாட் ஃபார்மேட்டில் மாற்றணும் இப்போ மைனஸை காமன் எடுத்தால் 5/3 மைனஸ் 5/3 இருக்கும் இந்த 5/3 ப்ளஸ் 5/3 மைனஸை காமன் எடுக்கும் போது 5/3 மைனஸ் 5/3 இந்த மைனஸ் ஒன்று உள்ளார மட்டும் கரெக்டாக வரும் இஸ் ஈக்குவல் 4/3 இப்போ பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 5/3 மைனஸ் 5/3 இஸ் ஈக்குவல் 4/3 இஸ் ஏ என்ன ஃபார்ம் மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் இஜெட் நாட் இஸ் ஈக்குவல் ஆர் ஃபார்மா அது மட்டும் இல்லை ஸோ இட் ரெப்ரசன்ட் என்னது சர்க்கிள் ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷன் வந்து எனது சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான் அப்போ சென்டர் சென்டர் என்ன பார்த்தோம் இஜெட் மைனஸ் இஜெட் நாட் மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் இஜெட் நாட் ஈக்குவல் ஆர்ல எதுப்போ சென்டர் இஜெட் நாட் இஸ் தி சென்டர் தானே அப்போ இஜெட் நாட்டுங்கிறது என்ன பாருங்க 5/3 மைனஸ் 5/3 அப்போ 5/3 மைனஸ் 5/3 நீங்கள் ஆர்டர் ஃபெரலில் தான் 5/3 கம மைனஸ் 1/3 அப்போ 5/3 கம மைனஸ் 1/3 இஸ் தி சென்டர் ஆர் இஸ் தி ரேடியஸ் அப்போ ஆர் கூட இங்கே என்ன 4/3 இருக்கு அப்போ 4/3 இஸ் தி ரேடியஸ் 5/3 கம மைனஸ் 1/3 இஸ் தி சென்டர் 4/3 இஸ் தி என்னது ரேடியஸ் ஓகேப்பா